ஹாய், இன்றைக்கி வந்து அச்சு முறுக்கு செய்ய போகிறேன். இந்த அச்சு முறுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் பால் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, இதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இதே மாதிரி குழியான ஒரு பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு டம்ளர், அதாவது 300 ml அளவுக்கு அரிசி மாவு, அதே டம்ளரில் பாதி டம்ளர் அளவுக்கு மைதா மாவு, அதே டம்ளரில் பாதி டம்ளர் அளவுக்கு சர்க்கரை. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். சர்க்கரையை வந்து நான் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள், கருப்பு எள்ளனாலும் போட்டுக்கலாம், நீங்கள் வெள்ளை எள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு, எந்த டம்ளர் எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால். இதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து முறுக்கு வந்து செவந்து போயிடும். அதனால் இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும் தேங்காய் பால். இதேமாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நீங்கள் பாட்டின அதிகமாக தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அப்புறம் வந்து அச்சு முறுக்கு வந்து ஒழுங்காக வராது. இதுமாதிரி கம்மியாக ஊற்றுனீங்கனாலும் ஒழுங்காக வராது. நல்லா பார்த்து திட்டமாக ஊற்றி இதேமாரி நல்லா கலந்துடணும். தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடி நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இது பாருங்கள், இதுதான் பதம். இதுக்கு மேலே தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, இதுக்கு மேலே கட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த பதம் எப்படின்றது காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி ஸ்பூனை எடுத்து உள்ளே விட்டுட்டிங்கன்னா எடுத்து நல்லா இந்த மாதிரி உதறி பாருங்கள். உதறி பார்க்கும் போதும் அந்த லேயர் மாதிரி அந்த ஸ்பூனில் இருக்கணும். இல்லை வடிஞ்சிருச்சு, இல்லை ரொம்ப மொத்தமாக இருக்குது அப்படின்னா வந்து அச்சு முறுக்கு வந்து நல்லா வராது. இது பாருங்கள், தின் லேயராக தான் இருக்கணும், அதே சமயத்தில் ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும்னு விட்டுருங்க. அதுக்குள்ளே எண்ணெய் வானலில் வச்சுருக்கேன். இப்போ இந்த அச்சு நான் வந்து நான்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் இரும்பு எடுத்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அந்த அச்சை எடுத்து இந்த மாதிரி மாவில் வைக்கணும். கரெக்டாக 1/4 பங்கு மட்டும்தான் மாவுக்குள்ளே நல்லா முங்கணும், அதுக்கு மேலே முங்கக்கூடாது. முங்குச்சுன்னா இப்போ அச்சு, அப்புறம் அச்சுலேருந்து அந்த முறுக்கு மாவு வந்து எண்ணெயில் இறங்காது. பாருங்கள், போட்டு 2 குலுக்குனாலே போதும், அதை எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் இரும்பு யூஸ் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல, அதுவும் சூப்பராக இருக்கும். பழகிட்டிங்கன்னா இரும்பு அச்சு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம தலைமுறை ஃபுல்லாகவே அதிலே ஓடிடும். நான்ஸ்டிக் வந்து எப்படியும் ஒரு 3-4 வருஷம்தான், அதுக்கப்புறம் இது வந்து கோட்டிங் போயிடும். நீங்கள் பெஸ்ட்டு வந்து இரும்புல யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 2வதும் அதேமாதிரி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் வைங்க. சீக்கிரமாக போட்டு எடுத்துடலாம், இதை வந்து எண்ணெயெல்லாம் குடிக்காது. அச்சு முறுக்கு ஒன்று ஒன்றா போடணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, இது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். தேங்காய் பால் விட்டுருக்கிறதுனால அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருக்கணும். திருப்பி விடாமல் விட்டுட்டிங்கன்னா வந்து செவந்து போயிடும். தேங்காய் பால் ஊற்றினாலே செவந்து தான் வரும். இருந்தாலும் நீங்கள் திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் வந்து செவக்காது அதிகமாக. திட்டமாக பார்க்கறதுக்கு கண்ணுக்கு அழகாகவும் இருக்கும், வெந்தும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், சலசலப்பு அடங்கிருச்சு. இதே மாதிரி எண்ணெயிலே வச்சுருந்து அந்த அச்சை எடுத்து போட்டிங்கன்னா, எண்ணெயில் வச்சுருந்து எடுத்து போடுறப்ப அந்த மாவில் நினைக்கிறப்ப நல்ல தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் மாவு ஊற்றுறா எப்படி சுல்லுன்னு சத்தம் கேட்கும், அதமாதிரி கேட்கணும். அப்போ தான் வந்து அச்சுலேயும் அது பிடிக்கும் மாவு. எண்ணெயில் விடும் போதும் அழகாக அச்சு முறுக்கு வந்து எண்ணெயில் வந்து அழகாக விடும்.
இது வெந்துருச்சு. இப்படி தான் எடுக்கணும். இதுக்கு மேலே விட்டிங்கனாலும் ரொம்ப செவந்துடும். முன்னாடியே எடுத்துட்டிங்கனாலும் சவுக்கு சவுன்னு இருக்கும். இதான் திட்டமான பதம், எடுத்துடலாம். அச்சு முறுக்கு எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துட்டேன். நான் எடுத்த மாவு அளவுக்கு 35 அச்சு முறுக்கு வந்து கிடச்சிது எனக்கு. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.